நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுதுன்னா, இதுதான் நம்ம புதுசாக எடுத்துருக்கிற வீடு. புதுசாக வீடு வாங்கியிருக்கியாப்பா தம்பி அப்படின்னு கேட்டுறாங்க. புதுசாக வாடகைக்கு எடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடு தான். இந்த வீட்டில் வந்து நம்ம விருப்பப்பட்டது போல் கொஞ்சம் கார்டனிங் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம சிங்கக்குட்டி அந்த விளையாண்டுட்டு இருக்கிறார் தண்ணியில். இந்த கார்டனிங் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறையா குழையாக வளர்ந்துருக்குது. ஸோ அந்த குழையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்து க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அடுத்து என்னென்ன செடிகள் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். என்னென்ன செடிகள், சின்ன சின்ன செடிகள்லாம் போட்டு வளர்க்கலான் இருக்கேன். தக்காளி, வெங்காயம், வெண்டைக்கானு என்னென்ன உண்டோ வளர்க்கலான் இருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா, சின்ன குட்டி விளையாண்டுட்டு இருக்குது. அது சரி, விளையாடு விளையாடு. ஆமாம், தண்ணியை கொண்டு ஒரே சந்தோஷம். இப்போ இதை வந்து கிளியர் பண்ணி இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இதிலே போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானு. வீடு வந்து 1BHK, ஒரு பெட்ரூம், ஹால் அண்ட் கிச்சன். ஸோ இந்த வீடு தான் நம்ம எடுத்திருக்கோம். மந்த்லி ரெண்டல் 3000 ரூபாய் மாத வாடகை. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு போடுறேன். தென்னங்கன்றுலாம் வச்சுருக்குறாங்க, ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம பராமரிப்போம். போமா, போதுமா, குளிக்க போறியா, போட்டோ எடுப்போம், உடனே வீடியோ எடுக்கியா, வீடியோ போஸ்ட் கொடு, வைப்போம் ஃபோட்டோக்கு, போஸ்ட் கொடு வீடியோ போஸ்ட் கொடு, வீடியோ போஸ்ட் கொடு, ஃபோட்டோ ஸ்மைல் பண்ணு, ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, ரைட்டு. ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். அடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக என்ன கார்டன் போடலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஓகே, ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஹால் அண்ட் ஹவுஸ் போட்டோமா, போதுமா, போட்டா இன்னும் வேணுமா, போதும்